சமீபமா என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, கோவிட் தடுப்பூசிகளில் எது சிறந்தது? கோவாக்சின் போடலாமா, கோவிஷீல்டு போடலாமா? இதற்கான விடையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனலில் வார வாரம் நீங்கள் கேட்கும் மருத்துவ அறிவியல் சம்பந்தமான கேள்விகளுக்கு வீடியோக்கள் வாயிலாக பதில் கொடுத்துட்டு வரேன். இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினா தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, அடுத்தடுத்த வீடியோக்களில் பதில் கொடுக்க முயற்சி செய்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், கோவிட் தடுப்பூசிகளில் எது சிறந்தது? கோவாக்சினா, கோவிஷீல்டா, இல்லை நம்ம ஊரில் இல்லாத ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற ஃபைசரோட வேக்சினா, மாடர்னா அந்த கம்பெனியோட வேக்சினா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் இந்த கம்பெனியோட வேக்சினா, இதில் எது சிறந்தது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் சொல்கிறாங்க. இது 66% தடுக்கும், இது 70% தடுக்கும், இது 80% தடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இதை அப்போது இருக்கிறதுலையே பெரிய நம்பர் தான் ரொம்ப சிறந்த வேக்சினா. இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தடுப்பூசி அறிவியல் பற்றி, புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணணும்னா ரெண்டு விஷயங்களும் முதல்ல எந்த தளத்தில் கம்பேர் பண்ணுறோமோ அந்த தளம் சேமாக இருக்கணும், சமமாக இருக்கணும். இப்போது உதாரணத்துக்கு, இப்போ ஃபைசர் வேக்சின் இது எங்கே வந்து டெஸ்ட் செய்யப்பட்டது? அமெரிக்காவில் டெஸ்ட் செய்யப்பட்டது. இப்போ ஆஸ்ட்ராஜெனக்கா ஆக்ஸ்ஃபோர்டு வேக்சின், அதுதான் கோவிஷீல்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வேக்சின் எங்கே டெஸ்ட் செய்யப்பட்டது? இது யூகே, யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்தில், பிரேசிலில், சவுத் ஆஃப்ரிக்காவில், இங்கே வந்து ஸ்டடீஸ் பண்ணப்பட்டு அதன் மூலமாக அந்த டெஸ்ட் ரிசல்ட் பேஸ் பண்ணி இப்போ இந்த 70% எஃபிகசி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோவாக்சின் நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த வேக்சின் எங்கே டெஸ்ட் செய்யப்பட்டது? இந்தியாவில். இந்த தளங்கள் ஒன்றா? இது மட்டும் இல்லைங்க, இடம் வேறா இருக்கிறது மட்டும் இல்லை. நம்ம உதாரணத்துக்கு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த ஃபைசர் வேக்சின் அவங்களோட ரிசல்ட் வரும்போது கோவிட் ரொம்ப உச்சக்கட்டத்தில் அமெரிக்காவில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, யூகேயில் கோவிஷீல்டு டெஸ்ட் செய்யப்படும் போதும் அங்கே ரொம்ப அதிகமான கேசஸ் இருந்துச்சு. பட் நம்ம கோவாக்சின் டெஸ்ட் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்தியாவில் கேஸ்கள் குறைய ஆரம்பித்த காலம். ஸோ இந்த காலமும் வித்தியாசப்படுது. ஸோ தளம் ஒன்றல்ல, காலமும் ஒன்றல்ல, ரெண்டும் ஒரே நேரத்தில். சில பேருக்கு இந்த வேக்சின் கொடுத்தாங்க, சில பேருக்கு இந்த வேக்சின் கொடுத்தாங்க, எல்லாரும் ஒரே ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணாங்கங்கிறது கிடையாது. ரெண்டு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி செய்யப்பட்ட ஸ்டடீஸ். அப்போது இது ரெண்டையும் டைரெக்டாக கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதே முடியாது. புள்ளியியல் ரீதியாக எப்போவுமே இதை டைரெக்டாக கம்பேர் பண்ணுறது கூடாது. அப்போ கம்பேர் பண்ணுறது கூடாதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், கோவாக்சினோட இந்த 80% எஃபிகசி அப்படிங்கிறது அதோட இன்டெரிம் ரிசல்ட்ஸ். இன்னும் ஃபுல் ரிசல்ட்ஸ் வரணும். ஃபுல் ரிசல்ட்ஸ் வரும்போது இந்த 80%ங்கிறது இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம், நான் குறையும் அப்படின்னு சொல்ல வரல. பட் ஆனால் தி இன்டெரிம் ரிசல்ட்ஸ். ஸோ அதனால் இதில் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அதாவது இவ்வளோ பர்சன்ட்னு சொல்கிறோம், பட் எவ்வளவு உறுதியாக சொல்கிறோம். இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ரொம்ப வைடாக இருந்துச்சுன்னா அந்த உறுதித்தன்மை குறைவுன்னு அர்த்தம். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து அறிவியலாளர்கள் தான் இதை முடிவு செய்ய வேண்டுமே தவிர, நம்ம வாட்ஸ்அப்லேயும் அல்லது நியூஸில் ஒரு துளி செய்தியாகவும் இல்லை, இது 80 இது 70, அப்போ 80 தான் 70ங்கிற நம்பரை விட பெருசு அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. ஸோ அப்போது இந்த வேக்சின்களுக்கு நடுவில் எது சிறந்தது அப்படிங்கிறத அறிவியலாளர்கள் முடிவு செய்வார்கள். அதற்கு தகுந்த டைம் டியூரேஷன் வேணும். இப்போ தான் இந்த வேக்சின்ஸ் வந்திருக்கு, இன்னும் நிறைய ட்ரையல்ஸ் போய்கிட்டே இருக்குது. இது போக போக இன்னும் இதனோட எஃபிகசி ரொம்ப தெளிவாகும், அப்போ தெரியும். அப்போ நம்ம இதை தடுப்பூசி போட வேண்டாமா, நீங்கள் எந்த வேக்சின் நல்லதுன்னே சொல்லலையே. காற்று மூலமாக பரவும் நோய்களுக்கு எல்லாமே குறிப்பாக என்ன சொல்கிறோன்னா, 50-60% மேலே எஃபெக்டிவ்னஸ் இருந்தாலே போடலாம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் மேலும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த எல்லா வேக்சின்ஸும் இந்த 66%, 70%, 80% அப்படிங்கிறதெல்லாம் கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக, அதாவது கோவிட் நோயே வராமல் தடுக்கிறதுக்காக. ஆனால் கோவிட் சிவியராக வர்றதுக்கோ அல்லது கோவிட்னால் ஏற்படும் மரணங்களுக்கோ எஃபிகசின்னு இப்போ வரைக்கும் வந்ததை பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 90-100% எஃபெக்டிவாக இருக்குது. அதாவது கோவிடே வந்தால் கூட தடுப்பூசி போட்ட பிறகு அது மைல்டாக இருக்குது, ஆனால் சிவியராக வர கோவிடையும் டெத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணுது. அப்படின்னா இந்த வேக்சினோட வேலை அதுதானே? நம்ம நோயே வராது 100% உலகத்தில் எதுவுமே ஐடியலாக இருக்க முடியாது. ஆனால்
சிவியர் நோய்களையும் மரணங்களையும் தடுக்கும்னா அந்த வேக்சின்ஸை நம்ம போட்டுக்கிறது நல்லது தானே. ஸோ நம்ம அரசாங்க பரிந்துரைப்படி யாருக்கெல்லாம் இந்த வேக்சின் பரிந்துரைக்கப்பட்டிருக்கோ அவங்கெல்லாம் விரைவில் இந்த வேக்சின் எடுத்து அதன் மூலமாக இந்த நோயோட தாக்கத்தை, இப்போ மறுபடியும் நம்ம செகண்ட் வேவ் அப்படின்லாம் பயப்படுறோம், அதனால் இந்த நோயோட தாக்கத்தை குறைக்கிறது தான் நம்ம செய்கிறதுல சிறந்த விஷயமாக இருக்க முடியும். இப்போ இருக்கிற டேட்டாவை வச்சு ரெண்டு வேக்சினையும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுங்கிறது தேவையில்லாத செயல். இது அறிவியலாளர்கள் செய்ய வேண்டிய விஷயம். அவங்க குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கட்டாயமாக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு எது எவ்வளோ எஃபெக்டிவ் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். இன்றைக்கி உங்களுக்கு இந்த சந்தேகம் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதை லைக் செய்யுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.